எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஏரியா மாசி தெருக்கட்டு பொங்கல் விழா, இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 நாள் நடந்த திருவிழாவை இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுருக்கி சுருக்கி கொண்டு வந்திருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு வைசஸ் கிச்சன். இது முதல் நாள் கொடி ஏற்றத்திற்கு நைட்டு 7 மணி போல் கும்மி அடித்தது. தொடர்ந்து வந்து ஒரு 7 நாட்கள் கும்மி அடிப்பாங்க. 8வது நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மாவுக்கு வந்து திருவிழாவே மிக சிறப்பாக இருக்கும். கும்மி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரத்தோட அம்மாளுக்கு சந்தோஷமாக கும்மி அடித்து விழாவை வந்து சிறப்பித்தாங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த திருவிழா. வந்து அன்றே பிறந்து அன்றே அழிபவள் முத்தாலம்மன். எங்கள் ஏரியாவிலேயே நிரந்தரமாக குடியிருக்கிற முத்தாலம்மன் வடக்கத்தியம்மனுக்கு வருஷத்தில் 10 நாள் திருவிழா, மாசி தெருக்கட்டு பொங்கல். எல்லாரும் சேர்ந்து அம்மாவை வரவேற்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மாவை எல்லையில் கொண்டாந்து சேர்க்கணும். அம்மாவுக்காக தனியாக பிரத்யேகமாக பீடம் கட்டியிருக்காங்க, அதில் கொண்டாந்து அம்மாவை வந்து இன்றைக்கி உட்கார வைக்க போகிறாங்க. ஸ்ரீ முத்தாலம்மனை வடக்குத்தியம்மன் கோயில் வந்து தனியாக இருக்குது, அங்கே இருந்து தான் இந்த முத்தாலம்மன் சாமியை வந்து அம்பாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த பீடத்தில் உட்கார வைப்பாங்க. அங்கே வந்து குழந்தைகள் மட்டும், சின்ன குழந்தைகள் மட்டும் தான் உள்ளே இருக்க முடியும், பெரியாளுகள்லாம் உள்ளே இருக்கல. நான் அங்கே கரகம் வெளியில் வச்சு எடுக்கும்போதும் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணல, டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து அம்மனை வந்து இந்த பீடத்தில் உட்கார வைக்கும்போது அந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். Yeah.
மனசான கொள்ளையில அம்மா வாசையில பூலோகத்தோட முத்தாலம் ஆடி வரும் அழகுக்கான 1000 கண் போதாதுங்க. நமக்கு 2 கண் கொடுத்துருக்கத நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்க அழக பாக்குறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு தெய்வம் முத்தாலம்மா. பாக்குறதுக்கே அப்படி குழந்தைங்க அம்மா அவ்வளவு அழகா லட்சணமா இருப்பாங்க. அந்த அம்மா பார்க்கும்போதே கண்களா கசியா இருக்கும், கண்ணத்துல தொட்டு ஒட்டிக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா 4 பேர் சேர்ந்துதான் அந்த அம்மாவை வந்து தூக்கிட்டு வந்து அந்த பீடத்துல உட்கார வச்சுருக்கோம். 4 பேர் தூக்கின அந்த அம்மாவை தெய்வத்துக்குனே பிறந்த இந்த காமாட்சிங்கிற தம்பி வந்து தலையில கொண்டு வந்து அந்த கோயிலிருந்து இந்த கோயில் வரைக்கும் ஆடிக்கிட்டே கொண்டாந்து கொண்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சொல்லும் போதே உள்ள இருக்குது. நாங்கள் வந்து 4-5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மாட்ட நிறைய பேர் அருள் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மதியானம் 12 மணிக்கு அன்னதான விழா மிக சிறப்பாக நடந்துச்சு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு ஒரு சிறப்பாக செஞ்சிட்டாங்க. அரிசிக்கு வந்து ஒருத்தர் வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டாரு. மளிகை ஜாமான் காய்கறி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. மேல தாழப்படம் மாலை 5 மணி போல அக்னி செட்டி வீதி உலா வந்தது. எங்கள் ஏரியாவில் வந்து வருஷம் எங்கள் ஊர் பத்ரகாளி அம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் திருவிழா நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக இவங்க தான் அக்னி செட்டி ஏரியாவிலேருந்தே கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அங்கே அக்னி செட்டி எடுத்துகிட்டு நடந்தே தான் போவாங்க. இவங்க இந்த வருஷம் நம்ம ஏரியாவில் இவங்க அக்னி செட்டி எடுக்கிறாங்க. உயர் திரு ஐயா தாளமுத்து அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய துணைவியார் அந்த அக்காவும் 2 பேரும் தான் அக்னி செட்டி எடுப்பாங்க. ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிட்டி பாபு இவங்க நேம் வந்து மரியாதை செய்கிறாங்க. சிட்டி பாபு அவங்க குடும்பத்தார் வந்து மரியாதை செய்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அக்னி செட்டி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி மஞ்சள் தண்ணியை ஊற்றி ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கினாங்க. கூடவே வர்ற காமாஜிக்கும் மரியாதை நல்லா இருக்கும். சிறப்பு பசங்க எல்லாருக்கும் இந்த வட்டம் ஒன்று போல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏரியா அளவுக்கு பயணிக்கு. அதே மாதிரி கும்மி எடுக்கிற பெண்களுக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஏரியா பிரசிடண்ட்டு அண்ணன் மச்சக்காலை அவங்க புத்துவள்ளி மச்சக்காலை அவங்க இவர் வந்து விழாவை வந்து சிறப்பாக எடுத்து நடத்துகிற இன்ஜினியர் உயர்த்து மோகன் இவங்க அவங்களுடைய சிறப்பை செய்கிறாங்க குடும்பத்தாருடன். மாலை 6 மணிக்கு மேலே கோவில் முன்னாடி ஒயிலாட்டம் நடைபெற்றுச்சு. ஒயிலாட்டம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஆண்கள் ஆடுறோட ஒயிலாட்டம் இது வந்து நான் பார்க்கல. அந்த ஒயிலாட்டம் எப்போ நடந்துச்சுன்னு நான் பார்க்கல, ஆனால் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறதுக்கு.